கேரள விமான விபத்தில் பதினோரு பேர் பலி தமிழகத்தை சேர்ந்தவர்களும் பயணம் கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் விபத்தில் தமிழகத்தை சேர்ந்த மூன்று பேர் பயணம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் துபாயிலிருந்து இந்தியர்களை அழைத்து கொண்டு கேரள மாநிலம் கோழிக்கோடு வந்திறங்கிய ஏர் இந்தியா விமானம் தரையிறங்கிய போது விபத்தில் சிக்கியது இரண்டு துண்டான விமானத்தில் விமானி உட்பட பதினோரு பேர் உயிர் இழந்துள்ளனர் மேலும் நூற்றி இருபத்தி மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் பதினைந்து பேர் படுகாயம் அடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மீட்பு பணியில் ஈடுபட தேசிய மீட்பு படை சம்பவ இடத்திற்கு சென்றடைந்துள்ளது விபத்துக்குள்ளான விமானத்தில் தமிழகத்தை சேர்ந்த மூன்று பேர் பயணம் செய்ததாகவும் அவர்கள் நீலகிரி மாவட்டம் கூடலூரை சேர்ந்தவர்கள் என்ற முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது மேலும் விபத்தில் சிக்கிய விமானத்தில் பயணித்தவர்களின் விவரங்களை அறிந்து கொள்ள பூஜ்ஜியம் நான்கு ஒன்பது ஐந்து இரண்டு மூன்று ஏழு ஆறு ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று என்ற பிரத்யேக எண் அறிவிக்கப்பட்டுள்ளது விபத்தில் உயிரிழந்த விமானியான கேப்டன் தீபக் வசந்த் சாதேவின் புகைப்படமும் வெளியிடப்பட்டுள்ளது விமான விபத்து தொடர்பாக கேரள முதலமைச்சர் பினராய் விஜயனிடம் பிரதமர் மோடி தொலைபேசி தொடர்பு கொண்டு பேசினார் அப்போது மத்திய அரசு தேவையான உதவிகளை செய்யும் எனவும் பினராய் விஜயனுக்கு மோடி உறுதி அளித்துள்ளார் இந்த விமான விபத்தை அறிந்து அதிர்ச்சி அடைந்ததாகவும் பிரார்த்திப்பதாகவும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார்